எலான் மஸ்க்னு ஒருத்தர் டெஸ்லா கார், அதாவது காரை வந்து எலக்ட்ரிக்கில் ஓட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் எங்கள் காருக்கு கஷ்டப்படுறாரு, ஒரு மேட்டர் இருக்கு. பட் நமக்கு வந்து இந்த ஊரில் சைக்கிளுக்கே கஷ்டமா இருக்கு. சில இடங்களில் இந்த மாதிரி ட்ரையல் பைக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை ஒன்றுனா நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்து வச்சு இந்த வண்டி ஒரு அண்ணா புக் பண்ணுறாரு. ஸோ நம்ம வேறு வண்டி எடுத்துக்கலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டா போதும், அதுவே அன்லாக் ஆகிடுமா? ஸ்கேன் பண்ணலாம். ப்ரோ பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். டைமர் ஆன் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 20 seconds ஆயிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க போகலாம். ஓகே, ஸோ வண்டியில் பிரேக்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம செக் பண்ணோம். பட் வண்டி ஆன் ஆகலை, எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தான். நம்ம வேறு சைக்கிள் ட்ரை பண்ணிடலாம். இதுக்கே 11 ரூபா காஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் 4 நிமிஷம் தான் வண்டி எடுத்தேன். இப்போ ரெண்டாவது வண்டிக்கு ஸ்கேன் பண்ணலாம். சாரி, திஸ் பைக் இஸ் நாட் ஆக்டிவ் அட் த மொமெண்ட், ப்ளீஸ் ட்ரை அனதர் ஸ்மார்ட் பைக். நம்ம எடுத்த எந்த வண்டியிலுமே சார்ஜ் இல்லை, பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இதை நான் மிகப்பெரிய ட்ராபேக்காக வந்து பதிவு பண்ணுறேன். என்னதாக இருந்தாலும் இதோட நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக அடுத்த ஸ்டாப்பில் போய் நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து ஓட்டியே தீரணும். சைக்கிள் இருக்குது, பட் ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சேஃப்டி முக்கியம் இல்லையா? அதனால் நான் வந்து ஹெல்மெட்டை நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு என் சேஃப்டி முக்கியம், அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் சேஃப்டி முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெல்மெட்டோட வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அன்லாக் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் பேடிஎம் கேஷ் மூலியமாகவும் பண்ணலாம், ஸ்மார்ட் கேஷ் மூலியமாகவும் பண்ணலாம். நான் பேடிஎம் மூலியமாக பண்ண போகிறேன். ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சைக்கிள் எடுத்து ஓட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ எங்கே போகிறதுன்னா தெரியல, எடுத்துகிட்டு சும்மா சுற்றுவோம். இந்த ஸ்ட்ரெச் நல்லாயிருக்கு, வாங்க போகலாம். பெடலே பண்ணாமல் ஓட்டுறோம் பார்த்தீங்களே. எலான் மஸ்க்னு ஒருத்தர் டெஸ்லா கார், அதாவது காரை வந்து எலக்ட்ரிக்கில் ஓட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் எங்கள் காருக்கு கஷ்டப்படுறாரு, ஒரு மேட்டர் இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த ஊரில் சைக்கிளுக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தான் புரியல. நிறையா பக்ஸ் இருக்குது, பாதியிலே வந்து கட் ஆகிடுச்சு, வண்டி முறுக்குனா ஓட மாட்டேங்குது, எப்படி சார்ஜ் போடுறதுன்னு தெரியல. நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வ்ளாக முடிக்கிறோம். என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதே போல் மீண்டும் ஒரு எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீகுமார் வேல். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ வாட்ச், சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் அவர் சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ சோ மச்.